வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வேல்யூ ஹோம்ஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறத ஒரு அழகான டியூப்ளெக்ஸ் பேட்டர்ன் 3BHK இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறத வீட்டுடைய ஷார்ட் ரிவ்யூ அண்ட் ஹைலைட்ஸ். வீடு அமைஞ்சிருக்கிற லொகேஷன் கோயம்புத்தூர் மதுக்கரை. நார்த் ஃபேசிங் லேண்டில் இந்த அழகான வீடு கட்டியிருக்காங்க. லேண்ட் டைமென்ஷன் 30x40, 2.5 சென்ட் இடத்துல 1618 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கிரவுண்ட் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டியூப்ளெக்ஸ் மாடலில் இந்த அழகான வீடு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடக்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி இந்த அழகான வீடு கட்டியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவை அக்சஸ் பண்ணுறக்கு ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் வீட்டை அக்சஸ் பண்ணுறக்கு ஒரு விக்கெட் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஆஷ் கலரில் வால் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியா. கார் பார்க்கிங் ஏரியா 11x21 அளவில் லென்த்தியான பார்க்கிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. வீட்டுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கிங் ஏரியாக்கான ப்ரொவிஷன் கொடுத்துட்டு வீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட் லிவிங் ஹால் வர மாதிரி இந்த வீடு பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவுடைய ஃப்ளோருக்கும் வால்க்கும் வெர்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்வெல் வாட்டர் சம்ப் ரெண்டுமே அவைலபிள். வீட்டுடைய ரைட் ஹேண்ட் சைட் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வாஸ்துப்படி நார்த் வெஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடு எப்படி கட்டியிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். மெயின் டோர் டீக்வுட்ல கொடுத்துருக்காங்க. அழகான ஃப்ளவர் டிசைன் வர மாதிரி பாலிஷ்டு டீக்வுட் மெயின் டோர் நார்த் ஃபேசிங்ல ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓபன் பண்ணுன்னா 16x16 அளவுல லிவிங் ஹால் வருது. லிவிங் ஹால்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறக்கான ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் ஹாலில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஹாலில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி டைனிங் ஏரியா வருது. லிவிங் ஹாலில் கிழக்கு பார்த்து டிவி யூனிட்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹால்ல இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி டைனிங் ஏரியா வருது. இந்த வீட்ல டைனிங் ஏரியா 8x15 அளவுல கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியால இருந்து அக்சஸ் பண்ற மாதிரி வீட்டுடைய கிச்சன் அமைஞ்சிருக்கு. கிச்சனுடைய அளவு 8x8. கிச்சன்ல மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் தீம் யூஸ் பண்ணி மாடுலர் கிச்சன் பேஸ் கேபினெட்ஸ் வால் கேபினெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு நிறைய ஷெல்ஃப் இருக்க மாதிரி இந்த மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேஸ் கேபினெட்ஸ். கிச்சன் டேபிள் டாப் கிரானைட்ல எல் ஷேப்ல லென்த்தியான டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாக்கு ஆஷ் கலர்ல வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் ரூம்ஸ்க்கு அதாவது ஹால் அண்ட் பெட்ரூம்க்கு ஒயிட் கலர்ல கிளாஸி பினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெட்ரூம். இந்த பெட்ரூம் டைனிங் ஏரியாவிலிருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய அளவு 10x16. இந்த பெட்ரூமுடைய ஒன் சைட் வாலில் ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. ரூமுடைய வென்டிலேஷனுக்காக ரெண்டு விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஆன் சைடு எண்டில் 6x6 அளவில் அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன பார்த்தோன்னா, ஒரு ஸ்பேஷியஸான ஹால், டைனிங் ஏரியா, கிச்சன், ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்ஸ் ஹாலுடைய ரைட் ஹேண்ட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கே ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் லே பண்ணி எஸ்எஸ் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறணும்னா லாபி வருது. லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது லாபியுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்க பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய அளவு 10x16. இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைட் வாலில் ஒரு வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்டு இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அளவு 6x6. ஒயிட் அண்ட் ஆஷ் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸும் ஃப்ளோர்க்கு ஆன்டிஸ்க் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். இது கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமுடைய அளவு 11x10. எல்லா பெட்ரூம்லேயும் அழகான க்ரீன் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு பெரிய வால் ஷெல் கொடுத்துருக்காங்க. ரூமுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எண்டு அதாவது நார்த் வெஸ்ட் கார்னரில் இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுடைய அளவு 6x5.75. அடுத்து நம்ம செட்பேக் ஏரியா பார்க்க போகிறோம். செட்பேக் ஏரியாவில் மேனுவல் வாஷிங்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப் போறதுக்கான ஸ்டீல் ஸ்டார்கேஸும் இந்த ஓப்பன் டெரஸ்ல இருக்கு. இந்த வீட்டுடைய பட்ஜெட் 55 lakhs. வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். புக்கிங்க்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அழகான வீடு பற்றி உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கை கூடும் உங்கள் கனவு இல்லம்.